அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று ஒரு மிக முக்கியமான வாஸ்து பற்றிய ஒரு விழிப்புணர்வு பதிவு. இது என்ன அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி மேஸ்திரிங்க, கொத்தனாருங்க, இன்ஜினியருங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கும் வாஸ்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பில்டிங் கட்டுறவங்கள்ட்ட அவங்களே ஒரு பிளானை போட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்றாங்க. இதில் பாதிப்படைகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இன்ஜினியர் நல்லபடியாக பண்ணி கொடுப்பார், மேஸ்திரி நல்லபடியாக பண்ணி கொடுப்பார், கொத்தனார் நல்லபடியாக இத்தனை வீடு கட்டி கொடுத்துருக்கு அவர் நல்லபடியாக பண்ணி கொடுப்பார். அந்த நம்பிக்கையில் மக்கள் தான் ஏமாந்து போகிறாங்க. அவர்களுக்காக இந்த ஒரு விழிப்புணர்வு பண்ணுங்க. ஒரு வீடு கட்டக்கு முன்னாடி முதல்ல அந்த இடம் எப்படி இருக்குங்கிறத முதல்ல பார்க்கணும். அந்த இடத்த சுற்றி என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். கிணறு பக்கத்தில் இருக்குதா, குளம் எதோ பக்கத்தில் இருக்குதா, அது நம்ம கிணறு இல்லை, நம்ம குளம் இல்லை, ஒரு பெரிய மலை இருக்குது, அது நம்ம மலை இல்லை, அதுக்கு இதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறதுன்னு கேட்கலாம். இது எல்லாமே ஒரு வித பாதிப்பை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ளே ஏதாவது தவறு செஞ்சுருந்தாலும் கூட நம்ம காசு பணம் செலவு பண்ணி அதை ஆல்டர் பண்ணி பண்ணிக்கலாம். மற்றபடி சரௌண்டிங்கில் இருக்கிறத ஒரு குளம் இருக்குது, ஒரு தவறான இடத்துல நம்ம குளம் இருக்குது, ஒரு தவறான இடத்துல நமக்கு கிணறு இருக்குது, அல்லது ஒரு தவறான தெருக்கூத்து நம்ம வீட்டுக்கு வந்துடுது, இல்லை பக்கத்தில் மலை இருக்குது, வடக்குலேயோ கிழக்குலேயும் மலை இருந்தால் அது மிகப்பெரிய தவறு. அதே மாதிரி தெற்குலேயும் மேற்குலையும் இருந்தால் அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் குளம் வடகிழக்கில் இருந்தால் ரொம்ப நல்லது. மற்ற மூணு மூலையில் இருந்தாலும் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பாதிப்பு கொடுக்கும். கிணறும் அதே மாதிரி தான், வடகிழக்கில் இருந்தால் ரொம்ப நல்லது. அது நம்மளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. தெருக்கூத்து அதே மாதிரி தான், நல்ல தெருக்கூத்து வந்தால் நமக்கு நல்லது, கெட்ட தெருக்கூத்து வந்து அது தவறு. இது எல்லாம் பார்த்து தான் முதல்ல ஒரு இடத்த வாங்கணும். அந்த இடத்த வாங்கினதுக்கப்புறம் நல்லா மார்க் பண்ணி பக்கா சதுர செவ்வகமாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவு நல்ல வீடு போய் கட்டி நல்லபடியாக வாழ முடியும். இன்னும் பக்காவாக வாஸ்துப்படி அந்த பில்டிங்கையும் சரியாக அமைச்சு, அந்த காம்பவுண்டையும் சரியாக அமைச்சு, தண்ணி தொட்டி, சேஃப்டி டேங்கு, படிக்கட்டு, இது எல்லாமே பக்காவாக அமைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு அருமையான வாழ்க்கை அந்த வீட்டில் நீங்கள் வாழ முடியும். இது ஒவ்வொன்றும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். படிக்கட்டு எங்கேன்னு பார்த்தோம் அப்படின்னா, வடகிழக்கு மூலையில் உள்ளேயும் வந்துடக்கூடாது, வெளியும் வந்துடக்கூடாது. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே நாலு மூலையிலையும் எந்த மூலையிலையும் படிக்கட்டு வந்துடக்கூடாது. வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி இருந்தால் தெற்கு மத்தியிலோ அல்லது மேற்கு மத்தியில் வரலாம். மற்றபடி உள் மூலையில் எந்த மூலையிலையும் படிக்கட்டு வரக்கூடாது. பல இன்ஜினியர்கள் மேஸ்திரிங்க வாயு மூலையில் வரலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. பட் அது எல்லாருமேனா ஒரு வித பாதிப்பை அது இந்த வீட்டில் கொடுக்கும். அதை நம்ம வெளியிருந்து பார்த்தா தெரியாது, உள்ளே போய் பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஒரு குறிப்பிட்ட காலம் நல்லாயிருக்கு, அதுக்கப்புறம் அதோடய விளைவுகளை நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும். வெளியே படிக்கிட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா வடமேற்கு மூலையில் போட்டுக்கலாம், அடுத்தது தென்கிழக்கு மூலையில் போட்டுக்கலாம், அடுத்தது தென்மேற்கு மூலையில் போட்டுக்கலாம். இந்த மூணு மூலையில் ஒரு படிக்கட்டும் கேண்டிலீவரில் தான் போடணும். அதே மாதிரி ஓப்பன் ஸ்டேர் கேஸை தான் போடணும். ஓப்பன் ஸ்டேர் கேஸ் அப்படின்னா மழை பெஞ்சால் அந்த படிக்கட்டில் தண்ணி விழுகிற மாதிரி இருக்கிற மாதிரி போடணும். இது படிக்கட்டு சமையல். வீட்டுக்குள்ளே தென்கிழக்கில் கிச்சனு, வடகிழக்கில் ஹாலு, வடக்கிலையும் கிழக்கிலையும் ஜன்னல் நிறைய இருக்கிற மாதிரி, தென்மேற்குலையும் மெயின் பெட்ரூமு, அதுக்கு அட்டாச் டாய்லெட்டு வாயு மூலையில் தான் போடணும். தென்கிழக்கில் போடக்கூடாது. வாயு மூலையில் ஒரு பெட்ரூமு, அதுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் வாயு மூலையில் போடலாம். அப்படி இல்லைன்னா ஹாலிலேருந்து வெளியே வந்து மேற்கு மத்தியில் பண்ணிக்கலாம். இது வந்து பக்காவான அமைப்பு. அதே மாதிரி வீட்டுக்கு வெளியே செப்டிக் டேங்க் வாயு மூலையில் மட்டும்தான் போடணும், ஆப்ஷனே கிடையாது, தென்கிழக்கில் போடவே கூடாது. அதே மாதிரி தண்ணி தொட்டி, போரு எல்லாமே வடகிழக்கில் போட்டுக்கலாம். இதுதான் ஒரு பக்காவான அமைப்பு. வீட்டுக்குள்ளே எக்கார்னு கொண்டு ஹை சீலிங் வந்துடவே கூடாது. இது எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாம் முக்கியமான இந்த விஷயங்களை பார்க்காம வீட்டு வாசப்படியில் வந்து லாப நஷ்டம் பார்க்குறது, வீட்டுக்குள்ளே போகிற மாடி படிக்கட்டில் வந்து எண்ணிக்கை கணக்கு பார்க்குறது, வீட்டுக்கு வைக்கிற ஜன்னல்கள் எண்ணிக்கை கணக்கு பார்க்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வந்து பெருசாக எடுத்துக்கிறாங்களே ஒழிய மிகப்பெரிய விஷயங்களை விட்டுறாங்க. அதாவது எறும்பு ஓரம் தெரிய மாட்டேங்குது, எறும்பு ஓரம் தெரிகிற மாதிரி மக்களும் இதோட விழிப்புணர்வு இல்லாமல் இதெல்லாம் நம்பி ஏமாந்து போயிட்டுருக்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இன்றைக்கி இருக்கிற எல்லா புது வீடுமே மனையடி பார்த்து, லாப நஷ்டம் பார்த்து, எல்லாம் பார்த்து பார்த்து தான் கட்டுறாங்க. அப்புறம் ஏன் அவங்களுக்குள்ளே ஒரு பொருளாதார சிக்கல் வருது, கணவன் மணி பிரச்சனை வருது, டைவர்ஸ் நிறைய நடக்குது, தவறான பழக்க வழக்கங்கள், கள்ளக்காதல், இந்த மாதிரி எத்தனையோ நடக்குது. இதெல்லாம் எப்படி நடக்குது? அப்போது இந்த உள்ளே இருக்கிற மனையடினாலேயோ, இந்த லாப நஷ்டத்தினாலேயோ,
இந்த படி எண்ணிக்கை கணக்குலையோ இந்த ஜன்னல் எண்ணிக்கை கணக்குலையோ நடக்கிறதே கிடையாது. அப்போது இது முழுக்க முழுக்க இந்த வீட்டை சுற்றி இருக்கிற அமைப்பு, அந்த காம்பவுண்டை சுற்றி இருக்கிற அமைப்பு மட்டும்தான் இந்த முக்கியமான பிரச்சனைக்கெல்லாம் காரணம். அதனாலே மக்கள்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு அடைந்து வீட்டை கட்டுமாறு வேண்டி விரும்பி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு தெரிவிங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.